முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 5வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைதி பேரணி அவருடைய நினைவிடத்தை அடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். ஷியாம் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 5வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் என ஏராளமானோர் அவருடைய நினைவிடத்திலே மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர் பெருமக்களும் அவர்களை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் என பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த 5வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தற்போது முதலமைச்சர் தலைமையிலே அமைதி பேரணியானது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்திலிருந்து தொடங்கி கலைஞர் நினைவிடம் இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரை வரை தற்போது அவர்கள் அமைதி பேரணியாக நடந்து வந்திருக்கிறார்கள். முதலில் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திலே மலர் வளையம் வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலைஞருடைய நினைவிடத்திலும் முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே சென்று முதல்வர் அவரை தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறார் என்ற வாசகங்கள் அடங்கிய அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பதாகைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞருடைய நினைவிடத்திலே கலைஞருடைய இளமை காலம் முதல் அவருடைய முதுமை காலம் வரை அவருடைய பல்வேறு விஷயங்களை விளக்கக்கூடிய வகையிலே புகைப்படங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. கலைஞர் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்தவர். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் ஆகியோருடைய கொள்கைகளை ஏற்று அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் அவருடைய கருத்தியலை அடிப்படையாக கொண்டு அந்த ஆட்சியை புரிந்தவர். 62 ஆண்டுகாலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அதாவது 50 ஆண்டுகாலம் திமுகவினுடைய அவர் கட்சி தலைவராகவும் பணியாற்றிய ஒரு தலைவர். இந்திய அளவிலே ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் என்று சொன்னால் பல தலைவர்களிலே கலைஞர் மிக குறிப்பிடத்தக்க ஒருவராக இருந்திருக்கின்றார். 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும், 13 முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து கலைஞர் இருந்தார் என்பது ஒரு பெரிய சாதனையாக தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. இவரை யாரும் 13 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வரலாறு இல்லை. அந்த அளவிற்கு கலைஞர் முதல் தான் போட்டியிட்ட அந்த குளித்தலை தேர்தல் முதல் தொடர்ச்சியாக நடைபெற்ற 13 சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்று சாதனை படைத்தவர். அது மட்டும் இல்லாமல், அதாவது அரசியல் மட்டும் இல்லாமல், எழுத்து பணிகள், அதே போல நாடகம், சின்னத்திரை, இலக்கியம், ஊடகம், திரைப்படம், அரசியல் களம் என அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து எழுதுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அதே போல கலைஞர் என்று சொன்னால் மாநில சுயாட்சி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் ஆரம்பம் முதலே மாநிலங்களுக்கென்று ஒரு சுயாட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி சுதந்திர தினத்திலே மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி என்று திமுகவினர் குறிப்பிடக்கூடிய வகையிலே ஒரு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஒரு அந்த சுதந்திர தினத்தன்று கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுக்க முதல் ஆளாக குரல் எழுப்பியவர் கலைஞர் கருணாநிதி என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சமூக நல திட்டங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள், சமூக நீதி விஷயத்திலே 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, குறிப்பாக 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கு, 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு, அது மட்டும் இல்லாமல் 18 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு என்று அருந்ததியினர் சமுதாயம், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பல பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததிலே கலைஞருடைய பங்கும் அளப்பரியது என்று திமுகவினர் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞருடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலே இந்த 5வது ஆண்டு நினைவு நாளை தாங்கள் அமைதி பேரணியாக கொண்டாடு
தொடர்ந்து கடைபிடிப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கலைஞருடைய வழியிலே இந்த ஆட்சி செல்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே இந்த பேரணி கடைபிடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் சாதிக்காத துறையே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து பல்வேறு துறைகளிலும் பல்வேறு புதுமைகளை புகுத்தியவர். குறிப்பாக நீர்ப்பாசனமாக இருந்தாலும், அது மின்சாரத்துறையாக இருந்தாலும், வேளாண்மை துறை, தொழிலாளர் நலத்துறை, அதே போல புதிய பல சீர்திருத்தங்கள் என்று துறைகள் மேம்பாடு அடைவதற்கும் பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கின்றார். சாலை கட்டமைப்பாக இருந்தாலும், மாநிலத்தினுடைய கட்டமைப்பாக இருந்தாலும், பல துறைகளிலே அவர் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெருமை சேர்த்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் கலைஞருடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் தலைமையில் அமைதி பேரணியாக சென்று மரியாதை செலுத்தி வருகிறார்கள்.